வேண்டும். அந்த சீட்டு நம்மளை பார்த்தா அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டுவான். வாடினா, தப்பு பண்ணியாச்சு. இனியும் அதை மறைக்க முயற்சி பண்றது அதை விட பெரிய தப்பு. வாங்க, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். இது பாருங்க, இத நான் வேணும்னு செய்யல. ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. சொன்ன கேளு. இனி ஏதாவது பேசுனீங்க, பல்ப் உடையாது. உங்க ரெண்டு பேரும் மண்டதா உடையும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறப்பா? அந்த சேத்து போலீஸுக்கு போன் பண்ண போறாரு. உண்மையிலே ஹீரோ மாதிரி ஒரு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாருன்னு வை, என்ன பண்ணுவ? நெவர். அந்த அளவுக்கு தில் உள்ள ஆளு டிபார்ட்மெண்ட்லே கிடையாது. என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் ஜி, அந்த மாடி மேலே நாலஞ்சு லட்சம் இருக்காங்க. தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்று உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பாத்துட்டு எங்களும் ஒரு முறை முறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல் போடுச்சு? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். பொண்ணு ரொம்ப மரியாதையோட வெளிபெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளைய ஷூட் பண்ண ஏதோ விளையாடுக்கு ரெண்டு லைட்ட உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்ல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ண உள்ள அடைச்சு ஒரு அஞ்சரை சுண்டலி விடுங்க. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லையா யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணு தனவட்ட பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். ஒரு ஹாஃப் அவர் கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க. எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயங்கிறது எங்கிட்ட எம்மி அளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற. சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம் சார். எஸ். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா ஏன்பா? யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு? நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. அச்சோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போதே ஏதாவது ஒன்பது மணி. அஞ்சு நேரே தப்பு பண்ணிட்டியே, ஆளம் தெரியாம காலை வச்சுட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப
நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க? உனக்கு தெரியாது, அனுமான சில நேரத்துல குரங்கு புத்தி காமிச்சிரும். என்ன தண்டனை தப்பு தப்புதான சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹானர் பண்றதா மரியாதை. I am really proud of you my girl. சாரி சார், சார் நான் நடந்த எல்லா உண்மையும் கூட்டி சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும், எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன்? ஐயோ அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நிஷ்மா விளையாட்டுக்கு அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் ஒன்ன மாதிரி பொறுப்பானவதான், உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? எந்த சம்மதம் இல்ல, சத்தியமா இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. இங்கிலீஷ் வராது, நீ சொன்னா சரிதான். அஞ்சு நேர நீ மலை, நான் மடு, நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு விட்டால் யார் ஒருவர் ஆடாதாரே அஞ்சினேயா. அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணி